எல்லாமே நல்லா இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கு அப்படினு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டாக் லைன் வந்து இந்த கடைக்கு பக்காவா சூட் ஆகும் Sarvana Stores Elite Gold and Diamond தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் எங்கு சென்றாலும் தமிழ் காப்பு கழகத்தை தொடங்கி தாய்மொழி காக்கும் போராட்டத்தில் பெரும்பங்காற்றியவர் இந்தி திணிப்பின் போது தமிழ் மொழி காப்பிற்காக களத்தில் நின்று போராடிய மாபெரும் வீரர் எங்களுடைய ஐயா இலக்குவன் அவர்களுடைய நினைவு நாள் இன்று அவர் நினைவை போற்றுகிற இவ்வேளையில் எங்கள் தாய்மொழியில் எங்கள் கோயில்களில் எங்கள் இறையின் முன்பு வழிபாடு இருக்க வேண்டும் என்பது தமிழ் பேரினத்தின் பெருநாள் கனவு திடீர்னு நாங்கள் இதை செய்யலை எங்கள் முன்னோர்களினுடைய பெரும் ஆர்வம் இது ஆசை அதை அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் தமிழ்தாயின் பிள்ளைகள் எங்கள் தாய்மொழியில் எங்கள் இறையின் முன்பு வழிபாடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அல்ல உரிமை நாடு என்னுடையது கோயில் என்னுடையது தெய்வம் என்னுடையது என் மொழி தமிழ் என் மொழியில் தான் வழிபாடு இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு சட்டங்கள் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று இருக்கிறது தமிழ்தான் அர்ச்சனை செய்யப்படும் என்று இருக்கணும் மாறணும் அதை மாற்றுவோம் மாற்றணுங்கிறதா எங்களுடைய போராட்டத்தின் தொடக்கம் இங்கே இப்போ அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் வருது ஆனால் அதை முழுமையாக நிறைவேற்றி செயல்படுத்த முடியலைங்கிற யதார்த்தம் இருக்குது நீங்கள் எல்லாம் அறிவீங்க ஆகம விதி ஆகமப்படி அந்த கோயில்களில் வழிபாடுன ஆகமம் என்பதே ஆகம விதி என்பதே ஆரிய சதிதான் ஆகமம் என்பது இறை பணுவல் அதுதான் எங்கள் தூய தமிழில் இறை பணுவல் எங்களுக்கு இல்லாத மந்திரம் எங்களுக்கு இல்லாத இறை வழிபாட்டு நெறி வேறு எந்த மொழியில் இருக்கிறது இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னா அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் ஆகலாம் ஆனால் எந்த மொழியில் அர்ச்சனை அதுதான் முதன்மையானது இங்கே எல்லா சாதியும் அர்ச்சகராக அப்படின்னா கர்நாடகாவில் இருந்து கேரளாவிலிருந்து ஆந்திராவிலிருந்து பீகாரில் இருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து பல பேர் இங்கே வந்து வாழ்கிறார்கள் அவர்களுடைய குடி அடையாளத்தோடு வாழ்கிறார்கள் சாதி அடையாளத்தோடு வாழ்கிறார்கள் அப்போ அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்றால் இப்போ நான் ஒரு சான்றுக்கு சொல்கிறேன் நான் யாதவு இங்கே யாதவ் என்று தான் குறிக்கப்படுறேன் ஆயர் என்றோ கோன் என்றோ என்னை குறிக்கிறது இல்லை அப்போ நான் யாதவ் என்றால் பீகார்லேருந்து வந்த யாதவும் இங்கே இருக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் வந்த யாதவும் இங்கே வருவார் அந்த சாதியும் அர்ச்சகராகலாம்னா என் இறைக்கு முன்பு எந்த மொழியில் வழிபாடு நடக்கும் இதுதான் கேள்வி இப்போ அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக ஐயா சேகர் பாபு இருக்கிறாங்க அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்றால் ஐயா சேகர் பாபும் அர்ச்சகராகலாம் என்றால் அவர் எந்த மொழியில் இறை வழிபாட்டை செய்வார் இதுதான் எங்கள் கேள்வி அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக முதன்மையாக இருக்கிற சிக்கல் அன்னை தமிழ் மொழியில் அர்ச்சனை வழிபாடு அதுதான் எங்களுக்கு நீ எந்த சாதி எவனாவது என் இறைக்கு முன்பு என் மொழியில் வழிபாடு இதுதான் அதுதான் எங்களுடைய கோரிக்கை கோட்பாடு கோரிக்கை என்று சொல்ல நான் தயாரல்ல என் உரிமை இது என் உரிமை அப்போ என் வழிபாட்டிலிருந்து என் மொழியை காக்கணுங்கிறது நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பதும் தொல்காப்பியம் பாடுது இதுதான் மந்திரம் இப்போ நாங்கள் பாடினதை எங்களை தாண்டி இங்கே ஒன்றும் மந்திரம் இல்லை உங்ககிட்ட ஒன்றை கேட்க விரும்புகிறேன் அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்க தாய்மொழியை கைவிட்டுறாதீங்கன்னு விடக்கூடாதுன்னு அவன் தாய்மொழி தமிழ் மொழி பிள்ளைகள் நீக்கிறான் ஐயா மோடி அவர்கள் சொல்கிறாங்க இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ் அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாங்க அந்த தொன்மையான மொழிக்கு நீங்கள் தந்திருக்க முன்னுரிமை என்ன அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இப்போ இதில் என்னென்னா 63 நாயன்மார்கள் எங்களுடைய நாயன்மார்கள் இவர் எந்த தமிழை தவிர வேறு எந்த மொழியை எந்த இனத்தை சார்ந்தவர்கள் 12 ஆழ்வார்கள் தாய்மொழி தமிழை தவிர வேறு எதில் பாட்டுருக்குது ஆண்டாளுடைய பாசுரங்கள் தமிழில் இருக்குதா வேறு மொழியில் இருக்குதா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற அவளுடைய கோயிலுக்குள்ளேயே அவளுடைய பாசுரங்கள் பாடப்படுவதில்லை என்பது எவ்வளோ பெரிய கொடுமை துரோகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் தமிழ் பேரறிஞர்கள் தமிழ் இளம் தலைமுறையினர் இதை புரியணும் உன் தாய்க்கும் உன் தாயை நீ அம்மா என்று அழைக்காது உன் தாய்மொழியில் அழைக்காது என்ன கொடுமை பாருங்கள் ஆண்டால் அவவாடிய பாசுரத்தை அவளுக்கு முன்பு பாட முடியாத ஒரு கொடுஞ்சூழல்
என் இன மக்களுக்கு என் இனப்பிடி என் இன மக்களுக்கு இருக்குதுங்கிறதா இது ஒரு பெரிய கொடுமை. இது 12 ஆழ்வார், 18 சித்தர்கள், இங்கே சைவ குறவர்கள் உண்டே ஒழிய வேறு எதுங்கிறது இந்து குறவர் அந்த குறவர்லாம் இங்கே கிடையாது. எங்கள் மடம் சைவ மடம், சைவம் தலை சைவம் தான் தலை தோங்கின. சைவத்தையும் தமிழையும் பிரிக்க இயலாது. எங்களுடைய மூதாதைகள் அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் சைவம் சைவ மதத்தின் பற்றாளர்கள், சிவ நெறியாளர்கள். எங்கள் இறை தமிழ் கடவுள், தமிழ் இறை முருகனுக்கு முன்பு திருமுருகாற்று படை பாடலை அருணகிரிநாதர் எல்லாரும் நிராகரிச்சிட்டிங்கன்னு இப்போ அவன் பேரப்பிள்ளைகள் நாங்கள் கிளர்ந்தெழுவது போல கிளர்ந்தெழுந்த புரட்சியாளன் தான் அருணகிரிநாதர். அவர் வந்து வம்படியாக திருப்புறளை திருப்புகளை எங்கள் முருகனுக்கு பாடுறாரு. அந்த திருப்புகளை என் முருகனுக்கு முன்பு பாடுவதில் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எங்கள் ஓதுவார்கள், எங்கள் அம்மா, என் தம்பிகள் எல்லாரும் எங்கள் ஐயாவில் வந்த பிறகு நாங்கள் திருப்புகள் தேவாரம் திருவாசகம் பாடும்போது இருக்கிற குருமார்கள் குருக்கள் எல்லாம் தூய தமிழில் வழிபாடு செய்தார்கள், அர்ச்சனை செய்தார்கள். கந்தா போற்றி, வள்ளியின் நாயகனை போற்றி, கடம்பா போற்றி, அப்படி நாங்கள் போற்றி போற்றி நாங்களும் சொன்னோம். கந்தனுக்கு கந்தனுக்குன்ற அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாங்கள் முழங்கினோம். அப்போ முடியும் என்கிற போது ஏன் செய்யலைங்கிறதான் பிரச்சனை. இங்கே சமஸ்கிருதத்தில் வழிபாடு நடத்தணும், சமஸ்கிருதம் தேவ பாஷை இதெல்லாம் பேசக்கூடாது. எல்லா மொழிவழி மாநிலங்களும் இந்தியாவில் பிரிக்கப்பட்டிருக்கு. அவர் தெலுங்கர் அவருக்கு மாநிலம், அவர் கன்னடர் அவருக்கு மாநிலம், அவர் கன்னடர், அவர் மலையாளி அவருக்கு மாநிலம், அவர் பீகாரி அவருக்கு மாநிலம், அவர் குஜராத்தி அவருக்கு மாநிலம், அவன் மராட்டியன் அவனுக்கு மகாராஷ்டிரா, அவன் எல்லாருக்கும் மாநிலம் இருக்கு. நான் தமிழன், எனக்கு ஒரு தாயகம் இருக்குது, எனக்கு ஒரு மாநிலம் இருக்குது. சமஸ்கிருதத்துக்கு எங்கே மாநிலம் இருக்குது? மாநிலத்தை விட மாவட்டம் எங்கே இருக்குது? சும்மா அதுதான் மொழி, அதில் தான் வழிபடணும். இதெல்லாம் யாரும் வழிபாடு செய், என் தாய்மொழியில் வழிபாடு, இதுதான் எங்கள் முதன்மையான இந்த 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 இதனுடைய இந்த செயல்பாட்டினுடைய முதன்மையான நோக்கம். அது எங்கள் நான் வந்து கோரிக்கை வச்சு மண்டியிட வேண்டலாம் தயாராக இல்லை. இது என் உரிமை, இதை அடையும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம், இதுதான் நாங்கள் செய்கிறது. இப்போ இதில் சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிக்கும் மூத்தது அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. உலக பேரறிஞர்கள் மொழியில் ஆய்வறிஞனே சொல்கிறான், மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ்னு அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலைஸ் குரியல் சொல்கிறார். மொழி தோன்றி 2 லட்சம் ஆண்டுகள் ஆகுதுங்கிறாங்க. ஆனால் என் மொழி தோன்றியதுக்கு இன்னும் வந்து வேர் கண்டுபிடிக்க முடியல. தமிழறிஞர்கள் 50,000ங்கிறாங்க, தேவனைய பாவானர் சிலர் 25,000ங்கிறாங்க, 3 லட்சம் ஆண்டுங்கிறாங்க, எப்படியே இருக்கட்டும். பிற மொழியின் துணையின்றி, பிற மொழி சொற்களின் கலப்பின்றி தனித்து இயங்கக்கூடிய பேராற்றல் கொண்ட உலக மொழி, உயர் தனிச்ச மொழி எங்கள் மொழி, தமிழ் மொழி. நாங்கள் அவரவர் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெருமைக்குரிய மொழி இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். அதனால் இது என் உரிமை, இது என் உரிமை. நான் என் இறைகிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உடனே நீ பள்ளிவாசல் போய் கேட்பியா, நீ தேவாலயத்தில் போய் கேட்பியா? கேட்பேன், நான் கேட்குறது இல்லைங்க. அது என் சமயமா? அது ஐரோப்பிய மதம், ஒன்று அரேபிய மதம். இது என் சமயம், சைவ சமயம், என் இறை இவன். அப்போ என் இறைக்கு என் இறைக்கு முன்னாடி தானே பண்ணணும். அப்படியே பார்த்தாலும் இன்றைக்கி இருக்கிற தேவாலயங்களில் சர்ச்சுகளில் தூய தமிழில் வழிபாடு நடக்குது. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே கூட கிடையாது, விண்ணுலகில் இருக்கும் என் தந்தைங்கிறான். பிதாசுதன் பரிசுத்தாவி கூட கிடையாது, தந்தை மகன் தூவை ஆவிங்கிறான். அப்போ என் இறைக்கு முன்னாடி என் கோயிலில் ஏன் என் மொழியில் வழிபாடு இல்லை? பாங்கோலியை தவிர மீதி எல்லாமே தமிழில் தான் பள்ளிவாசலில் சொல்லப்படுது. திருமண நிகழ்வுகளை நானே முன்னின்று நடத்திய திருமணங்கள் எத்தனையோ இருக்குது. நான் கையெழுத்திட்டு சான்று கையெழுத்திட்ட திருமணங்கள் எத்தனையோ இருக்குது, என் உறவினர்கள் திருமணம். அதில் அவர்கள் தமிழில் தான், இந்த இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகள் இன்னாரை நான் உளப்பூர்வமாக விரும்புகிறேன் அப்படின்னு இருக்குது. போய் வேணா பாருங்க. அப்படி எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டிருக்கு உலகில், தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டிருக்கு. பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது என்று செயலை எழுதி இறையனார்னு கையெழுத்திருக்கு, வேணா படிங்க. தமிழே எங்களுக்கு இறையாக வந்திருக்கு. இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ்ச் சங்கத்தின் இருக்குது. அப்போ தமிழ்ச் சங்கத்தின் தலைமக்களாக இருந்த என்னுடைய இறைக்கு முன்னாடி என் தாய்மொழியில் வழிபாடு செய்ய முடியாது என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய கொடுமை, துரோகம். அதனால் அதை மாற்றி அமைக்க போராடுவோம், இல்லை அதிகாரத்தை கைப்பற்றி மாற்றுவோம். அதை என் இறை முருகப்பெருமானின் மீது ஆணையிட்டு இந்த நாளில் நான் உறுதியேற்கிறேன். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இதில் நான் என்ன கருத்து சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். இது நீதிபதி பெருமக்களினுடைய, நீதியரசருடைய விளையாட்டு. நாம்
அப்பாவி பிள்ளைகள் ஒரு சின்ன பிள்ளைகள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வழக்கு, ஒரு நாடு, ஒரு சட்டம், எத்தனை தீர்ப்பு வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே கீழமை நீதிமன்றத்தில் விடுதலை, உயர்நீதிமன்றத்தில் தண்டனை, உச்சநீதிமன்றத்தில் விடுதலை, இப்படிலாம் தீர்ப்பு வந்து இந்த நாட்டில் தான் நடக்கும். நான் சொல்வது, நீண்ட காலமாக பன்னெடுங்காலமாக இந்த நாட்டில் தீர்ப்பு வழங்கப்படுவதை ஒழிய நீதி வழங்கப்படவே இல்லை, இனியும் வழங்கப்பட போவதும் இல்லை. அதிமுக நடக்கிறது அவங்க கட்சி பிரச்சனை, அது எனக்கோ என் நாட்டு மக்களுக்கோ பிரச்சனை அல்ல. அதனால் அதை பேசுவதல்ல. நான் மிக உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.